आड़ी मादा राशि फलन। ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। வணக்கம், உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன்। ஆடி மாதம் பற்றி பார்ப்போம்। ஆடி மாத ராசி பலன்। இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தட்சாயகன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது। இதை ஆடி மாதம் என்கிறோம்। இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார்। இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார்। இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு। விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள்। அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும்। ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள்। அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள்। இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும்। இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை। ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும்। இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம்। இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை। அடுத்து செவ்வாய்। இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார்। அடுத்து புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார்। அதனோடு ராகும் அமர்ந்திருக்கின்றனர்। சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார்। குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார்। அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர்। ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம்। ஆடி மாத ரிஷபராசி பலன்கள்। இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசியினுடைய பலன்களை பார்க்கலாம்। இந்த ரிஷபராசி ஒரு சிறப்பான ராசி, பெண் ராசி। அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பார்। துலாத்துக்கும் அவரே ராசியாதிபதி। அப்போ 2 வீடுகளுக்கு கொண்ட இந்த சுக்கிரன் இப்போது லக்னத்திலேயே ஆட்சி பெறுகிறார்। இங்கே சந்திரனும் உச்சமாக இருப்பார்। ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாக அமைவார்। மாதத்தின் முற்பகுதியில் ஒரு சிறந்த நற்பலனை தரும்। அது பிற்பகுதியில் சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கும் புதன் 3ஆம் இடத்திற்கும் மாறுவதால் சற்று கவனம் தேவை। ரிஷபராசிக்கு அஷ்டமத்து சனி நடப்பில் இருக்குது। அந்த அஷ்டமசனி என்பது இருந்தாலும் அவரோட குரு அமர்ந்திருப்பதால் பெரிதாக எதுவும் பாதிப்பதில்லை। அஷ்டமசனியினுடைய ஆதிக்கம் வருகிற டிசம்பர் வரைக்கும் கணக்கில் இருக்கும்। அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிடாங்கிறான்। அப்போ இது வரைக்கும் இந்த அஷ்டமசனியால் பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு நற்பலனை எதிர்பார்க்கலாம்। ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருப்பது ராசி வலுப்பெறுகிறது। அதனால் உடல்நலம் மேம்படும், வாக்குவன்மை கூடும், ஆரோக்கியம் மேம்படும்। இதுவரை வைத்திய செலவு செய்தவர்கள் இதற்கு மேல் கட்டுக்குள் இருக்கும். இரண்டாம் இடத்தில் புதன் வலுவாக அமைந்திருந்தாலும் அதனுடன் ராகு அமர்ந்திருப்பது சில பிரச்சனைகளை தருவதற்கும் வாய்ப்புண்டு. அதனால் என்ன பண்ணணும், நண்பர்களிடம் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. தனவரவு மேம்பட்டாலும் செலவுகள் கூடும். குடும்ப ஒற்றுமை ஓரளவு மேம்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை ஓரளவு அகலும். திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் எதிர்பார்த்தோர் இம்மாதத்தின் கடைசி நாட்களுக்கு மேல் அவர்களுக்கு சிறந்த நற்பலனை தரும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களிடத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மூன்றுக்குடைய அதாவது இரண்டாம் இடத்தினுடைய புதன் மூன்றாம் இடத்தில் அமர்வது சகோதர சகோதரி வழிகளில் சிறந்த நற்பலனை தரும். ஆடு மாடுகள் வண்டி வாகனங்கள் இவைகளில் மிகுந்த கவனம் தேவை. ரிஷபராசிக்கு அதாவது புதன் 2-5 கூடியவர் சொல்லுவோம். அதாவது தனாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 5ல் பலமாக இருக்கிறார். இருந்தாலும் ராகு கூட இருக்கிறார்ல, அவரை சனி பார்க்குறார். அதனால் கொடுக்கல் வாங்கல சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இந்த ராகு 2ல் ராகு, அப்போ 2ல் ராகு இருக்கும்போது 2ல் இருக்கிற ராகு சும்மா இருந்தாலும் சங்க ஊதி கெடுத்த மாதிரி. அதனால் அந்த ராகு இருக்கிற நகத்தில் புதன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த புதன் மாதத்தின் முற்பகுதி வரை புதன் இருப்பார். 12ஆம் தேதிக்கு மேலே புதன் மாறுவார். அதனால் புதன் மாறும் பொழுது மாறிய பிறகு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்நோக்கும் தன்மையே வேண்டும். இப்போ சுகாதிபதினு சொல்கிறோம். சுகாதிபதி ஆகிய சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்வது சுகங்களை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் நட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறார். அதனால் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அங்கே புதனோட சூரியன் அமர்வது புதன் ஆதித்யா யோகம் என்ற அமைப்பில் கல்வி கற்பவர்களுக்கு தடை ஏற்பட்டாலும் அதை பூர்த்தி செய்யும் நிலைமையும் ஏற்படும். உயர்கல்வி பெறுவோர் சிறப்பாக அமையும். தாய்வழி உறவுகளுக்கு சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தானாக சரியாகிவிடும். இப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் மறைவது இடம் விட்டு இடம் மாறுதல் வெளியிடங்களுக்கு செல்லுதல் போன்ற செயல்களில் கவனம் தேவை. ராசிக்கு 7ஆம் இடத்துக்குடையவர் 11ஆம் இடத்தில் அமர்வது என்பது மனைவி மூலியமாக சொத்து சேர்க்கை பணவரவு மற்றும் தனவரவு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ மனைவி ஸ்தானங்களுக்கு வலுவாக செவ்வாய் அமைவதால் ஆடை ஆபரண சேர்க்கை இதையெல்லாம் இந்த மாதத்திலேயே பெறுவதற்கு வாய்ப்புண்டு. 8ஆம் இடத்தில் அமைகின்ற குரு அங்கே ஆட்சி பெற்று அமர்வதால் கூட சனி இருக்கிறதுனால உடல்நலத்தில் சின்ன பிரச்சனைகள் தந்தாலும் அதையெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் எந்த தொந்தரவும் இல்லாமல் வைத்திய செலவுகள் குறையும். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி என்ற ரிஷபராசிக்கு முழு யோகாதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்தில் பாவகிரகத்தோடு அமர்வதால் தொழில் முனைவோர் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். சக ஊழியர்கள் நண்பர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. புதிய தொழில் தொடங்குவோர் சற்று பொறுமை காக்கவும். உத்தியோகர்களுக்கு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது உயர் அதிகாரிகள் தனக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் போன்றவர்களிடம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். இந்த ராசிக்கு இம்மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் மிகுந்த நற்பலனை தரும். ராசியாதிபதி ராட்சியில் ஆட்சி பெறுவது என்பது மிகுந்த யோகம்தான். இப்போ 12ஆம் இடத்துக்குடைய புதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்ததால் விரைய செலவுகள் நிறைய ஏற்படும்னு சொல்லுவோம், எதிர்பார்ப்போம். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறந்த பலன் நற்பலனை தரலாம். மற்றும் திருமணத்திற்காக காத்திருப்போர் கொஞ்சம் பொறுமை காக்கும். வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தந்தாலும் பெரிதாக ஒன்றும் பாதிப்பதில்லை. மேலும் இந்த ராசிக்காரர்கள் இம்மாதத்தில் 4, 5, 6 ஆகிய நாட்களில் சந்திராஷ்டமம் வருவதால் புது முயற்சிகள் புதிய வேலைகளை தாமதப்படுத்தும். இந்த ராசிக்காரர்களுக்கு சுப நாட்கள் என்று சொல்லும்பொழுது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சிறந்த நாட்களாகும். சுப எண்கள் என்று பார்க்கும் பொழுது 4, 8, 12 ஆகிய எண்கள் சுப எண்களாக அமையும். இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானையும் புதன்கிழமை விஷ்ணு பகவானையும் வழிபட மிகுந்த நற்பலனை தரும். மேலும் இவர்கள் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை என்று நெய் தீபமிட்டு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வர இந்த ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படும் சில சங்கடங்கள் தவிர்த்து சுபயோக பலன்களை எதிர்பார்க்கலாம்.